ஜி ஸ்கொயர் பேரில் சிலது வந்திருக்கு. அது வந்து எங்களுக்கு தாண்டி கார்பரேஷன் லெவலில் லோக்கல் பாடி லெவலில் முடிகிற கேஸுகள் தான் பெரும்பகுதி. ஆனால் ஒன்று நான் சொல்கிறேன், யாருக்கு கொடுக்குறோங்க பர்மிஷன் கொடுக்குறோம் கொடுக்கலங்கிறது இல்லை, சட்டப்படி பண்ணியிருக்கோமா இல்லையாங்கிறத என்னுடைய கேள்வி. ஏதாச்சும் இதில் வயலேஷன் நாங்கள் பண்ணியிருக்கோமா, எந்த இதில் பண்ணியிருக்கோம், ரோட் பேட்டர்னில் பண்ணியிருக்கோமா, ஓஎஸ்ஆரில் பண்ணியிருக்கோமா, எதில் வந்து நாங்கள் தப்பு பண்ணியிருக்கோம்னு கண்டுபிடிச்சி சொன்னாங்கன்னா அதை திருத்துறதுக்கு நல்லாயிருக்கும். எந்த கம்பெனி கொடுத்துருந்தாலும் சரி, எந்த இண்டிவிஜுவலுக்கு கொடுத்துருந்தாலும் சரி, சட்டப்படியே நாங்கள் பண்ணியிருக்கோம். இதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன், தலைவருடைய நினைவோட இங்கே பண்ணோம். அதே மாதிரி அருங்காட்சியகம் வந்து திருவாரூரில் செய்யுது. இந்த ரெண்டு வேலையும் நடந்துக்கிட்டு இருக்கு. இது ரெண்டுக்கும் சின்ன சின்ன குறைபாடுகள் இருந்தது. அது வந்து சிஎம் நாலேஜுக்கு போயிடுச்சு. உடனே சிஎம் வந்து இதுக்கு யார் பொறுப்போ, இது இதுக்காவது வந்து கவர்மெண்ட்டு தான் பொறுப்பு, அருங்காட்சியகத்திற்கு கட்சியினுடைய சார்பாக தான் கொடுக்குறாங்க. அவங்கள கூப்பிட்டு கிளியராக சொல்லிட்டாரு, சட்டப்படி என்னவோ அதெல்லாம் செஞ்சு அப்புறமேல் அப்ளிகேஷன் கொடுங்கன்ட்டார். இதெல்லாம் நடந்த உண்மை, நாங்கள் சும்மா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ரெக்கார்டு இருக்குது. ஏன் அப்படி சொன்னாருன்னா, அங்கே வந்து திருவாரூரில் அந்த இடத்துல ஓஎஸ்ஆர் போதலை, அவங்க கொடுத்த அப்ளிகேஷனில் ஓஎஸ்ஆர் போதலை. இது சிஎம் நாலேஜுக்கு போனோன்னே அதுக்கு ரெடி பண்ணிட்டு அப்புறமேல் கொடுங்கன்ட்டாங்க. அதுக்கு பின்னாடி ஓஎஸ்ஆர் லேண்டை அவங்க நம்ம சொன்னதை விட அதிகமாக வாங்கி இதில் சேர்த்துட்டு கார் பார்க் கொஞ்சம் பத்தாமல் இருக்குன்னு சொன்னோம், அதுக்கும் இது சேர்த்துட்டு இதெல்லாம் நோட்டீஸாக கொடுத்துருக்கோம். இது கலைஞருடைய அருங்காட்சியகம்ங்கிறதுக்காக சரி எப்படி வேணாலும் கொடுத்துடலான்னு கொடுக்கல. இது திருவாரூரை பொறுத்து வரலாம். அதுக்கு அடுத்தது இங்கே, இது கவர்மெண்ட்டு தான் அப்ளை பண்ணுது. இங்கே வந்து ஒரு சின்ன குறைபாடு அதில் இருந்தது. அது குறைபாடு இல்லை, அந்த லேண்டு வந்து யாருக்கு சொந்தம்ங்கிறது தெரியாமல் இருந்தது. நமக்கு சொந்தம்தான், ஆனால் அந்த ஜோன் சிஆர்ஜெட் ஜோனில் வருது, அது முதல்ல நமக்கு தெரியல. அதுக்கு பின்னாடி சிஎம்டியில் அதை கண்டுபிடிச்சா அவங்களுக்கு சொன்ன பின்னாடி அது எந்த காரணத்துக்கொண்டும் அந்த சிஆர்ஜெட் ஜோன்லேருந்து பர்மிஷன் வாங்காமல் வேறு எதுவும் டெவலப் பண்ணக்கூடாதுங்கிற கண்டிஷனை சிஎம்டியை போட்டு தான் கலைஞருடைய நினைவிடத்திற்க கொடுத்துருக்குன்னாக்க, இது வந்து கவர்மெண்ட் வந்து சட்டப்படி அதை பண்ணுதா இல்லையா அப்படிங்கிறதா நான் உங்ககிட்ட கேட்குற கேள்வி. என்ன வேணாலும் சொல்லிட்டு போகிறாங்களே, அதுதான் வருத்தமாக இருக்குது. இதுக்கு மேலே என்ன தான் பண்ணுறது, 37% வந்து வேக்கன்சி வச்சுக்கிட்டு இதுக்கு மேலே வந்து எப்படி வந்து ஃபாஸ்ட்டாக அல்லது வந்து இப்படி எப்படி ஒர்க் பண்ண முடியும்? நீங்கள் இன்னொரு 2 மந்த்ஸ் போயிடுச்சுன்னா எல்லாமே வந்து 60 டேஸ்க்குள்ள முடியும். இன்னொரு 2 மந்த்ஸ் ஆன்லைன் எல்லாமுக்கும் வந்துடுச்சுன்னா 60 டேஸில் முடியும். இப்போ நான் இல்லை, அதாவது 3 விஷயம் இருக்குது. 3 தரம் அப்ளை பண்ணோம். 1, லேண்ட் கன்வெர்ட் பண்ணுறதுக்காக தனி அப்ளிகேஷன், அது இது ஒன்றா ப்ராசஸ் பண்ண முடியாது. அந்த முடிஞ்ச பின்னாடி அந்த ஆர்டரை வச்சுக்கிட்டு அவங்க வந்து லே அவுட்டுக்கு வரணும். லே அவுட் முடிஞ்ச பின்னாடி அந்த ஆர்டரை வச்சுக்கிட்டு அவங்க வந்து பில்டிங் பர்மிஷனுக்கு வரணும். பில்டிங் பர்மிஷன் வரும்பொழுது கொஞ்சம் டைம் எடுக்கும், காரணம் நிறைய இடத்துலேருந்து என்ஓசி வர வேண்டியிருக்கு, அதெல்லாம் கம்பல்சரி. ஃபயரு, போலீஸு, இதெல்லாமே கம்பல்சரி. அதனால் அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கத்தான் செய்யும். ஆனால் ஆன்லைனில் பண்ணும்போது அதெல்லாம் கொஞ்சம் குயிக்காக முடிஞ்சிடும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நடவடிக்கையாக இருக்கு. அண்ணாமலையிட்ட தயவு செய்து சொல்லுங்க, முழுக்க முழுக்க அது தப்பு. ஏன்னா ட்ரையல் நாங்கள் பார்த்தது ஏப்ரல் 1st 30th வரலாம். ட்ரையல்னா என்ன அர்த்தம், கார் ஓட்டுறதுக்கு ட்ரையல் பார்க்குறோம், இடிச்சா கூட தப்பு இல்லை. அது அந்த 1 மாதம் முழுக்க முழுக்க எங்களுக்கு அந்த வேலை சரியா இருந்தது. இல்லை, எந்த நேரத்தில் வேணாலும் கை மாறலாம், அதுக்கு ஒரு தடையும் கிடையாது. அப்ளிகண்ட் வந்து இடையில் அதை வித்துட்டாருன்னா இந்த ப்ராசஸுக்கு அவங்க வந்து நேமம் மாற்றிக்கணும், இந்த மாதிரி லேண்டு இவங்களுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி. அதுக்கு பின்னாடி வந்து அந்த ப்ராசஸ் லேண்டு மாறவே இல்லை, அப்படியே தான் வந்திருக்கு. நாங்கள் எல்லா பர்மிஷன் கொடுத்த பின்னாடி அவங்க மாற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது வேறையால் போகும்போது மாற்றிருக்காங்க, எங்களுக்கு அதுக்கும் சம்மந்தமே கிடையாது.
நீங்கள் யார் அப்ளிகண்டோ அவங்க என்ன பேப்பர் சப்மிட் பண்ணுறாங்க என்னங்கிறது தான் எங்கள் டிபார்ட்மெண்ட் பார்க்கும். இது அவர் விற்கிறாரா வாங்கலையா என்ன இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. நிறைய கம்பெனிஸ்க்கு அந்த உரிய நேரத்தில் கொடுத்துருக்கு. ஜி ஸ்கொயர் மட்டும் அல்ல, காசா கிராண்ட், காசா கிராண்ட் தான் கார்பரேஷன் தான், கார்பரேஷன் தான். நாங்கள் வந்து அப்படி கொடுக்கல. ஜி ஸ்கொயரில் ரெண்டே ரெண்டு அப்ளிகேஷன் கார்பரேஷனுக்கு போயிருக்கு, கார்பரேஷன் கொடுத்துருக்காங்க. சிமிலர் கேஸ் மொத்தம் 11 கேஸ் வந்து அதை கொடுத்துருக்கிறத நாங்கள் எடுத்துருக்குறோம் கார்பரேஷனில். இது கார்பரேஷனில் கொடுத்துருக்காங்க, அங்கேயும் எந்த ஒரு சின்ன தவறும் நடக்கலை, யாருக்கும் ஸ்பீடப் பண்ணி கொடுக்கல, முறையான டைம் தான் கொடுத்துருக்காங்க. 84 டேஸ் ஆயிருக்கு அதுக்கு. அதனால் இது வந்து முழுக்க முழுக்க ஒரு தவறான குற்றச்சாட்டு. யாருக்காச்சும் ஒருத்தருக்கு மிஸ் ஆகிருந்துன்னா ஆயிரக்கணக்கான பேர் வந்து அப்ளை பண்ணுறாங்க. இந்த ஆயிரக்கணக்கான பேர் அப்ளை பண்ணும்போது ஒன்று ரெண்டுக்கு ஏதாச்சும் தவறு அவங்க மேலே இருக்கலாம், ஏன்னா ஒரு என்ஓசி கொடுக்கலனால் லேட் ஆகும். அப்புறம் நாம் வந்து இன்னென்ன பேப்பர்ஸ் கொடுங்கன்னு கேட்டு குறிப்பிட்ட டைமில் கொடுக்கலனா அந்த அப்ளிகேஷன் ரிட்டர்ன் ஆகிடும், அதுக்கு பின்னாடி மறுபடியும் புதுசாக ப்ராசஸ் ஆகும். அதுக்கெல்லாம் நாங்கள் பொறுப்பு இல்லை. அதனால் எல்லா பேப்பர்ஸும் கரெக்டாக ப்ரொடியூஸ் பண்ணால் கரெக்டாக வந்துடும். இப்போ இது எல்லாமுக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் வந்து இன்னும் 2 மாதம், அதுக்கு பின்னாடி வந்து எங்ககிட்ட பேப்பர்ஸே வராது. ஆன்லைனில் போடும்போது எல்லா பேப்பர்ஸும் ஒழுங்காக இருந்ததுன்னா, கரெக்டாக இருந்ததுன்னா ஆன்லைன் அக்செப்ட் பண்ணும், இல்லைன்னா அக்செப்ட் பண்ணாது. அதனால் எங்களை அவங்க குற்றச்சாட்டே சொல்ல முடியாது. இப்போ என்னென்னா வெறும் அப்ளிகேஷனை கொண்டு வந்து கொடுத்துட்டு மற்ற பேப்பர்ஸ் கொடுக்கறதுக்கு டிலே ஆகுது, எங்களை குற்றச்சாட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க. இங்கே ஏற்கனவே ஸ்டாஃப் ஷார்ட்டேஜ், 3 தரம் 4 தரம் சுற்றி சுற்றி பேப்பர் பார்த்ததுன்னா எப்படி வேலை நடக்கும்? அதனால் ஆன்லைன் வந்துடுச்சுன்னா எங்களுக்கு கொஞ்சம் வேலை குறையும், அவங்களுக்கும் வந்து பிரச்சனை இல்லை, நியாயமாக பண்ணுறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது.